அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அபவ் 18 அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இந்த டாப்பிக்கை பற்றி சொல்லுவாங்க. இருந்தாலும் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, பிலோ 18 இந்த டாப்பிக்கை பார்க்குறதுன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து அந்த காலம் கூட போக வேண்டியதுலன்னு வச்சுங்களேன், ஏன் என் காலத்தில் நான் ஸ்கூல் படிக்கக்கூடிய காலத்தப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது பெரிய லெவலில் இந்த அடிஷன் அப்படின்ற விஷயம் பெரிய லெவல்லலாம் கிடையாது. அது பான் அடிக்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எதுவான வேணா இருக்கட்டும், அடிக்ஷன் அப்படின்ற அளவுக்குலாம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட், செவன்த் ஸ்டாண்டர்டு, இந்த ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேயெல்லாம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பெரும்பாலான ஸ்கூல்லேயும் இருக்கட்டும், இல்லை பெரும்பாலான பசங்கிட்டையாக இருக்கட்டும், ஈஸியாக ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பசங்களே வந்து இந்த மாதிரி அடிக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ஊறி போயிடுறாங்க. ஸோ அடிக்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நன்றது பார்ப்போம். அவுட் ஆஃப் இயர் கண்ட்ரோல் அப்படின்றது தான் அடிக்ஷன் அப்படின்றது. இது பான் அடிக்ஷன் அப்படின்றது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பொதுவாக வந்து ஆல்கஹால் அண்டு வந்து ஸ்மோக்கிங் இந்த மாதிரி சில அடிக்ஷன் சொல்லி சொன்னாலும் அதை அடுத்தடுத்த தலைப்பில் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்பது பான் அடிக்ஷன் சொல்லி தான் பார்க்க போகிறோம். காமம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தானே. எல்லா இடத்துலையும் காமம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. காமம் இல்லாமல் இந்த உலகம் எப்படி செயல்படும், காமம்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தானே, இது இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இந்த காமம் அப்படின்ற கூடிய விஷயம் எப்படி இது மடை மாற்றி வேற மாதிரி போகுது அப்படின்னா, அடிக்ஷன் அப்படின்றதுக்குள்ளே போய் இன்னைக்கு பெரும்பாலான பசங்க அவங்களோட லைஃப்பே இழந்துடுறாங்க. சின்ன வயசில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த அடிக்ஷன் பெரிய வயசு வரைக்கும் அடுத்து அவங்களோட லைஃப்பையே வந்து பிரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. அவங்க லைஃப்பில் பெரிய லெவலில் சாதிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு மாற்றி விட்டுருது. என்ன காரணம்னா, இந்த அடிக்ஷன் அப்படின்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு டெம்பரவரி ரிலீஃப் தருது அப்படின்னா அதை போய் நம்ம தொடர்ந்து பண்ண ஆரம்பிப்போம். இப்போ ஏன் அதிகமான அடிக்ஷனுக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணும்போது டோபமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுரப்பி ஒன்று சுரக்குது. அது திரும்பவும் என்ன பண்ணுதுன்னா, இது பண்ணும்போது சந்தோஷமா இருக்கே திரும்பவும் இதே விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோபமைன் வந்து உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும், உங்களை வந்து இன்ஸ்டன்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி பண்ணும்போது திரும்ப திரும்ப அந்த செயலை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. பண்ணும்போது உங்களுக்கு அது மூலமாக ஒரு இன்பம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. கிடைச்ச உடனே அந்த மாதிரி ஃபீல் பண்ண உடனே திரும்ப 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 ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நீங்கள் லாக் ஆகிடுறீங்க. அதுலேருந்து உங்களுக்கு வெளியே வர்றதுக்கு முடியல. பல பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆனால் என்னால் இதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி இருந்துட்டால் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். வெளியே வர்றதுக்குன்றது நீங்கள் தயாராக இருக்கணும். அப்படி நீங்கள் அதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். ஸோ இந்த அடிக்ஷன், பான் அடிக்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றியும், ஸோ இந்த பான் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பான் அடிக்ஷன்லேருந்து ஏன் வெளியே வரணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த போனோகிராஃபி ஏன் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, இந்த சில ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகுது, அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள், அங்கே பார்க்கக்கூடிய அந்த செயல்கள் அப்படியே கொண்டு போய் நம்மளோட பார்ட்னருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல பேரோட ஆசையாக இருக்குது. அதை கொண்டு போய் அவங்க அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அங்கே கிடைக்கிறது கிடையாது. பான் ஆக்டர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய படங்களை கொண்டு போய் நீங்கள் திரும்பவும் உங்களோட பார்ட்னர்கிட்ட அப்ளை பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் ஃபேண்டஸியில் இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க, அது கிடைக்காது. அது வந்து உங்களோட டிப்ரெஷனுக்குள்ளே தான் கொண்டு போகும், உங்களோட லைஃப்பை ரொம்ப பெரிய ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்க அங்கே வந்து ஒரு ஃபிலிமாக அதை எடுக்கிறாங்க, அதை டைரக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதை கொண்டு போய் பார்ட்னர்கிட்ட அப்ளை பண்ணக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மெயினான விஷயமே டிவோர்ஸ்க்கான காரணமே செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ரொம்ப மோஸ்ட்லி நீங்கள் ரொம்ப ஒரு 100%ல் ஒரு 80% கிட்ட வந்து இந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கே எடுத்துகிட்டு போகுது. அந்த காலத்துலலாம் பெரிய லெவல்லலாம் டிவோர்ஸ் இருந்திருக்காது. ஏன்னா ஓகேன்னு சொல்லிட்டு வாழ்ந்துருப்பாங்க, 8 9 10 கூட பெற்றிருப்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது, 1-2 நின்றுது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் பிரச்சனைகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா கணக்கெடுப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் இன் செக்ஸ். அவ்வளோதான், நீங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள், அது பிரச்சனைகள்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் செக்ஸ் ரீதியாக நீங்கள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, சரியான செக்ஸ் இல்லை அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் ஏற்படுது. அதை தாண்டி என்ன அப்படின்னா, இதுவும் செக்ஸுக்குள்ளே தான் இருக்குது. ரொம்ப ஃபேண்டசி எதிர்பார்க்குறது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு அதை கொண்டு போய் அப்படியே பார்ட்னர்கிட்ட அப்ளை பண்ணும்போது அங்கே கிடைச்சது எனக்கு இங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதுவும் லீட்ஸ் டு டிப்ரெஷன் தான். அப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இங்கே கிடைக்கலன்னு போது அவங்களுக்கு இந்த டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது. இன்றைக்கி சொல்லக்கூடிய சைன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு டிசார்டர் என்ன அப்படின்னா, பேராஃபிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசார்டர். இதனால் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய செக்ஸை கொண்டு போய் டிஃப்ரெண்ட்டாக ஃபேண்டசியாக
ரொம்ப ஒரு காயப்படுத்தி பார்ட்னரை காயப்படுத்தி பண்ணுறது, அதே மாதிரி வந்து சின்ன வயசு குழந்தைங்கிட்ட பண்ணுறது, இந்த மாதிரி பல டிசார்டர்ஸ் வந்து இருக்குது. பேராஃபிலியான்னு சொல்லக்கூடிய அந்த டிசார்டர். அப்போ என்னன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய செக்ஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டி விடக்கூடியதுன்றது வந்து இந்த பானோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படங்கள் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுலேருந்து முழுமையாக வெளிவரது நீங்கள் ட்ரை பண்ணணும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ரீவயர் யுவர் பிரெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மாற்றி செயல்படுத்த ஆரம்பிக்கணும் உங்களோட பிரெயினில். ஏன்னா ஆல்ரெடி வேற ஒரு பதிவு இருக்குது, அந்த பதிவை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் நியூ பதிவான சில விஷயங்களை, நியூவான சில விஷயங்களை நீங்கள் போடணும். அப்படின்னா தான் இந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளிவர முடியும். அப்போ தான் நீங்கள் இந்த பான் அடிக்ஷன்லேருந்து வெளிவர முடியும். இந்த ஃபேராஃபிலியான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்குலாம் போகுது அப்படின்னா, எடுத்து அடித்து காயப்படுத்தி அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கிறது, கட்டி போட்டு அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்கள காயப்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்ணுறீங்க. ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் பார்ட்னர்கிட்ட பண்ணும்போது என்னென்னா, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப வெறுத்து போகக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. அதனால் உங்களுக்கு அங்கே முழுமை பெற முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த கொடுக்க ஆரம்பிக்கணும் போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் சைனா போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட்லேயே வந்து செக்ஸ் டாய்ஸ் போட்டு வித்துட்டு இருந்தாங்க, அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இன்னைக்கு அதிகமான சேல்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா, சிலிகான் பொம்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சிலிகான் டாய்ஸ் வந்து, செக்ஸ் டாய்ஸ் வந்து அதிகமான சேல் ஆகுது. அது வந்து ஆண்களுக்கு தேவையான டாய்ஸும் சரி பெண்களுக்கு தேவையான டாய்ஸும் சரி, அது அதிகமான விற்பனைக்கு போகுது. அப்போது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரியன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் செக்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்தோம்னா, அந்த ப்ளூ ஃபிலிம் பார்த்தோம்னா என்னென்னா, அந்த படம் சில படம் வந்து ஃபுல்லாக த்ரூ அவுட் இருக்கக்கூடிய வீடியோஸ் இருக்குது, சில வீடியோஸ் வந்து உடனே எந்த ஒரு ஃபோர் பிளேமும் இல்லாமல் ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து அந்த ஆண்களுக்கு தேவையான அந்த சந்தோஷத்தை மட்டும் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எடுத்த உடனே அந்த இன்டர் கோர்ஸில் போயிடுறாங்க. அப்போது எந்த அந்த ஒரு ஊடுதலுமே இல்லை. அவங்க அந்த பெண் வந்து கூச்சப்படுறதா இருக்கட்டும், ஸோ அவங்க கூட ஹக் பண்ணுறதா இருக்கட்டும், கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எதுவுமே ஆண்கள் பண்ணுறது கிடையாது. டைரெக்டாக இவங்களுக்கு என்ன இன்பம் தேவையோ அந்த இன்பத்துக்குள்ளே போயிடுறாங்க. எதற்காக நான் அந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நான் சொன்னேன் இந்த செக்ஸ் டாய்ஸ் அப்படின்றது, இந்த ரெண்டு பேரோட உணர்வும் கலந்து ஒரு செக்ஷுவல் இன்டர் கோர்ஸில் ஈடுபடும் போது தான் அந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப திருப்தி பெறுது. நம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இந்த மாதிரி ஒரு செக்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த செக்ஸ் என்பது முழுமை பெறும். நீங்கள் உங்களோட இன்பத்துக்கு மட்டும் நீங்கள் செக்ஸ் வச்சுக்கும் போது எப்படி அது முழுமை பெறும்? இப்போது அந்த சிலிகான் டாய்ஸ் கூட உங்களோட செக்ஸை நீங்கள் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறீங்க, உங்களோட செக்ஸோட ஆசையை அது கூடயே நீங்கள் வந்து முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா, எப்படி ஒரு செக்ஷுவல் பார்ட்னர் ஒரு ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும் வரும்போது எப்படி அவங்களோட உணர்வு ரீதியாக நீங்கள் கலந்து அந்த ஒரு விஷயத்தை உங்களால் செயல்பட முடியும்? செக்ஸ் டாய்ஸ் கூடயே உங்களோட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் முடிஞ்சிருது. அப்படி இருக்கும்போது இதில் என்ன உணர்வு இருக்குன்றதை நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், ஒரு உணர்வுமே இருக்காது. உங்களுக்கான இன்பம் அந்த இடத்துல கிடைக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த இன்னொரு பார்ட்னரோட அந்த ஊடுதல் எதுவுமே இல்லாமல் ஒரு செக்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அது செக்ஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது, டோட்டலாக நீங்கள் ஒரு டிசார்டரில் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ இதனால தான் போனோகிராஃபி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா செக்ஸோட முழுமைனா என்னன்றதே தெரியல, செக்ஸை வேறு மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போக ஆரம்பிக்கிறதுனால இந்த குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள் வருது. அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் செக்ஸ் அப்படின்ற ஒரு மோஸ்டான ஒரு விஷயந்தான். அதோட காரணம் என்ன அப்படின்னா, இந்த சின்ன வயசுலேருந்து பார்த்து சில ஃபேண்டசியான மூவி, செக்ஸ் மூவி பார்த்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி அந்த விஷயங்கள் அங்கே கிடைக்காதனால இங்கே பிரச்சனைகள் என்பது வருது. அந்த டைம்லலாம் வந்து இன்டர்நெட் பெரிய லெவலில் ஸ்பீட் இருக்காது, ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் பார்ப்பாங்க, இல்லை வந்து செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் எப்போ இருக்கும்னா ஆஃப்டர் மேரேஜ் இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு, ஓப்பன் பண்ணாலே 4G 5G ப்ளே ஆகுது, எல்லா இடத்துலையுமே இது ரொம்ப அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகிடுச்சு. ஓப்பன் இன்டர்நெட்டில் ஓப்பனாக இருக்குது அப்படின்னும் போது பிரச்சனை என்பது நீங்கள் போய் ஈஸியாக லாக் ஆகக்கூடியதுக்கு எல்லா வழிவகையும் இருக்குது. அப்போ நீங்கள் தான் இதில் விழிப்படைஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதிலேருந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன், இதிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கணும். நீங்கள் இப்போது ஆஃபீஸ் போகிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனை நாள், ஒரு வாரத்துக்கு நீங்கள் எத்தனை வாட்டி பார்ப்பீங்க, இல்லை ஒரு மாதத்துக்கு எத்தனை வாட்டி பார்ப்பீங்க அப்படின்னா, எங்கெங்க எனக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது, இதிலிருந்து நான் எங்கேருந்து பார்க்குறது, இந்த விஷயத்தில் நான் எப்படி இருந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கும் போது இந்த விஷயத்துக்குள்ளே உங்களால் ஈடுபட முடியாது. பல பேர் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்தவங்ககிட்ட கேட்டிங்கன்னா, என்ன நான் பிஸியாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறீங்கனாலும் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சில இந்த மாதிரி சிந்தனைகள் தோணும். அப்போ என்னென்னா, ரூமை விட்டு வெளியே போயிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் கலந்துக்கணும். நீங்கள் போயிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வெளியே பிஸியாக இருக்கீங்களோ கொஞ்சம் நல்ல ப்ரோக்ராமிங் ரீவயரிங் ஆக ஆரம்பிச்சிடும், உங்களோட பிரெயினில் ரீவயரிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதற்கப்புறம் நீங்கள் உங்களோட வேலைகளை ஈஸியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் அவைலபிளாக இருக்கக்கூடாது எங்கள் வீட்டில், தனியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த சிந்தனைகளை போகும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, டூ யுவர் ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எப்போ உங்களோட வளர்ச்சிக்கு உங்களோட லைஃபுக்கு
எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்களோ அப்போ நீங்க அந்த பான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போக மாட்டீங்க. ஏன்னா ஒரு நாள் நீங்க இந்த போனோகிராஃபி பாக்குறீங்க அப்படின்னா அன்றைய நாள் முழுக்க நீங்க எடுத்துப்பீங்க. நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க, முழுமையா நீங்க அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க செலுத்திருக்கீங்க. உங்களோட வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு இதுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, இந்த ஃபிலிம்க்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஏன்னா இதுல ஒரு இன்பம் கிடைக்குது அப்படின்றதுனால. அப்போ நீங்க உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, இது என்னோட முக்கியம் கிடையாது, என்னோட முக்கியம் என்னோட வாழ்க்கையில முன்னேறது, ஸோ ஐ ஹாவ் டு டூ மை ப்ரையாரிட்டிஸ் அப்படின்றது உங்களோட மைண்ட்ல இருக்கணும். அதே மாதிரி எந்த விஷயங்கள்லாம் உங்களை இந்த பான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளுதோ அதை நீங்களே முன் வந்து அதை ஒதுக்கி வைக்கிறதுக்கு நீங்க தயார் நிலையில இருக்கணும். என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, உங்கள் மனம் செய்யாதது உங்கள் செயல் செய்யும். உங்கள் மனம் செய்யாதது உங்கள் செயல் செய்யும். எப்படி அப்படின்னா, இப்போ மைண்ட் என்ன பண்ணுது, இந்த விஷயத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுது, ஆனா பாத்துடுறீங்க. ஏன்னா அந்த மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் நேரத்தில் வேண்டாம்னு சொல்லி சொல்லுது, என்னன்னா கான்சியஸ் மைண்ட் சொல்லுது, சப்கான்சியஸ் மைண்ட் பண்ணால் நல்லா இருக்குமேனு சொல்லி சொல்லுது. அப்போ நீங்கள் அதுக்குள்ளே போய் லாக் ஆகுறீங்க. இப்போ என்னன்னா, உங்கள் கையில் ஃபோனே இல்லை, என்ன பண்ணுறீங்க, ஃபோனை கொண்டு போய் உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயோ இல்லை உங்கள் அம்மாட்டையோ உங்கள் அப்பாட்டையோ கொடுத்து அனுப்பிச்சிடுறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக. இப்போ இந்த இடத்துல அந்த செயல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை, ஏன்னா அதை தூண்டுறதுக்கான ஃபோனே இல்லையே உங்கள் கையில். அப்போ என்னன்னா, நீங்களே முன் வந்து எந்த விஷயங்கள் உங்களை வந்து தூண்டுதோ அந்த விஷயங்களை நீங்களே முன் வந்து அதை எடுத்து வச்சிடும்போது, இது எனக்கு வேண்டாம்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு செயல் பண்ணும்போது அது முழுமையாக முற்றிலும் முழுமையாக அது உங்களை விட்டு விலகி போயிடும். ஏன்னா மனம் செய்யாதது நிச்சயமாக செயல் செய்யும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ரோட்டில் ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கு, பின்னாடி நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கிறீங்க. இந்த பைக்கில் போகும்போது அந்த பொண்ணு பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்குன்ற ஒரு ஃபீல் வரும். அப்போ என்னென்னா, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி தோணும். இப்போ அந்த பைக்கில் போகக்கூடிய பொண்ணை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. என்னென்னா, நீங்களே முன் வந்து மிஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல செயலை நான் கட் பண்ணணும், இந்த இடத்துல நான் அந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா, ஒன்று அந்த பொண்ணை நீங்கள் முன்னாடி போக விட்றணும். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் நின்று போனீங்கன்னா இந்த பொண்ணு இப்போ இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதற்கப்புறம் அந்த பொண்ணை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் அங்கே உங்களால் செயல்பட முடியாது. அப்போது மனம் பண்ணாத விஷயங்கள் செயல் பண்ணும். இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன், இப்போ உங்ககிட்ட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்டாக்ட் இருக்குது, இதற்கப்புறம் அந்த கான்டாக்டை நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பொண்ணை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்த பையனை பார்க்குறதுக்கு நீங்கள் வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் போது அந்த மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அழிக்காத அழிக்காதன்னு சொல்லி சொல்லும். இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணி ஒரு டைம் நீங்கள் அந்த கான்டாக்டை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் அந்த பொண்ணையோ அந்த பையனையோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுன்னு போது, திரும்ப அந்த பையன் கூடயோ அந்த பொண்ணு கூடயோ உங்களுக்கு பேசுறதுக்கான அந்த சந்தர்ப்பமே ஏற்படாது. பேசும்போது தானே பிரச்சனைகள் ஏற்படுது. இதுக்கப்புறம் அந்த பேசாததுக்கான சந்தர்ப்பமே, அந்த பேசுறதுக்கான சந்தர்ப்பமே ஏற்படாத போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஈஸியாக ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடலாம். ஸோ என்னன்னா, மனம் செய்யாதது செயல் செய்யும் அப்படின்றது இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட வில் பவர். ஏன்னா இந்த கான்டாக்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னும் போது மனம் அதை பண்ணக்கூடாது. அதை தாண்டி உங்களோட வில் பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி சில டாபிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன மற்ற சோஷியல் மீடியாக்கள்லையும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து ஃபாலோ பண்ணிங்க. இன்னும் இந்த மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உன் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் அடையணும் அப்படின்னா அதிகாலை எழக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க சொல்லி சொல்கிறாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாரம் வச்சுலாம் படுக்கிறேன், பட் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 21 டேஸ் சேலஞ்ச் வச்சிருக்கோம். இந்த 21 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க.